மோடி அவர்களை பொது சிவில் சட்டம் உங்களால் கொண்டு வர முடிந்தால் இந்தியா முழுவதுமாக ஒரே மதம், ஒரு மதம் அல்லது மதமே இல்லை, மக்கள் அனைவரும் சமம் என்ற ஒற்றை வாக்கியத்தை உங்களால் நிலைநாட்ட முடியும். வணக்கம். திரு நரேந்திர மோடி அவர்களே, திரு பிரதமர் அவர்களே, உங்களிடம் நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். எங்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்து மாறுபட்டவையே. இந்தியாவினுடைய அழகு என்னவென்றால் பல கலாச்சாரங்கள், பன்முகத்தன்மை, பல மொழிகள், பல உணவுகள், பல உடைகள், இப்படி பல கலாச்சாரங்களை வைத்துதான் இந்தியாவினுடைய அழகு மற்ற உலக நாடுகள் பேசி வருகின்றன. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து எங்களுடைய கலாச்சாரத்தையும் எங்களுடைய பழக்க வழக்கங்களையும் நீங்கள் அழிக்க நேர்ந்தால் அது ஒட்டுமொத்தமாகவும் ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பழங்குடியினத்தவர் மற்றும் ஆதிவாசிகள் போராட்டத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. மோடிக்கார ஒரு செய்திதான் இது. பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினரையும் ஆதிவாசியினுடைய கலாச்சாரத்தை முறியடிக்கலாம் என்று எதிர்பார்த்தால் அது நடக்கவே நடக்காது. காற்றுக்குள்ளாக வாருங்கள், மலைகளுக்குள்ளாக வாருங்கள், எங்களுடைய கலாச்சாரங்களையும் எங்களுடைய பழக்க வழக்கங்களையும் பற்றி அதனை மிகப்பெரிய அளவில் ஆராய்ந்து பாருங்கள். அதன் பின்பு நீங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வாருங்கள். பழங்குடியினருக்கோ ஆதிவாசிகளுக்கோ இந்த பொது சிவில் சட்டம் செல்லாது என்று தெரிவியுங்கள். எங்களுக்கும் இந்தியாவிற்குமான கலாச்சாரங்கள் மாறுபட்டவை. கடந்த 100 ஆண்டுகளாக எங்களது மண்ணையும் எங்கள் கலாச்சாரத்தையும் எங்கள் சடங்குகளையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதனை உடனடியாக வந்து அதை மாற்ற வேண்டும் என்று எங்களிடம் கேட்காதீர்கள். அதை எங்களால் மாற்ற இயலாது. அப்படி என்றால் நரேந்திர மோடியிடம் ஒரே கேள்விதான் இருக்கிறது. உங்களால் பொது சிவில் சட்டம் கொண்டு வர முடிந்தால் ஒரே மதம், ஒரே ஜாதி என்று உங்களால் இந்தியாவிற்குள் கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வந்தால் நாங்கள் எங்கள் மாற்றத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். இல்லை என்றால் எங்களை நாங்களாகவே வாழ விடுங்கள். மலைவாழ் மக்கள் ஒரு சமூகத்தினரை சார்ந்தவர், பல கலாச்சாரங்களை வைத்திருக்கிறார்கள். அவருடைய மூதாதையர்கள் பல கலாச்சாரங்களை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். பல சடங்கு சம்பிரதாயங்கள் இன்று வரையிலும் நிலுவையில் இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்காக பொது சிவில் சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து எங்களை இன்னலுக்குள் தள்ளாதீர்கள். எங்களால் முடிந்தவரை நாங்கள் இதை எதிர்த்து போராடுவோம். எங்களுக்கு இந்த பொது சிவில் சட்டம் தேவையில்லை, இதை உடனடியாக ரத்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலைவாழ் மக்களும் ஆதிவாசி மக்களும் பழங்குடியின மக்களும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். பல மாநிலங்களில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பொது சிவில் சட்டம் இஸ்லாமியர்களை குறிவைத்துதான் ஏற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தினருடைய பல பழக்க வழக்கங்களை நிறுத்துவதற்காக தான் இதை கொண்டு வந்திருக்கின்றனர். அப்படி என்றால் பொதுவாக அனைத்து மக்களிடமும் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி இதுதான். மோடி அவர்களை பொது சிவில் சட்டம் உங்களால் கொண்டு வர முடிந்தால் இந்தியா முழுவதுமாக ஒரே மதம், ஒரு மதம் அல்லது மதமே இல்லை, மக்கள் அனைவரும் சமம் என்ற ஒற்றை வாக்கியத்தை உங்களால் நிலைநாட்ட முடியுமா என்கிறதுதான் தற்போது இருக்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று. அப்படி உங்களால் நிலைநாட்ட முடிந்தால் நீங்கள் வெற்றி பெற்றதாக நாங்கள் அறிவிக்கிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.